எல்லோருக்கும் வணக்கம். அந்த காலத்தில் நிறைய குழந்தைகளை பெற்றுக்குவாங்க. எப்படிங்க இத்தனை குழந்தைகளை வளர்த்து போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஷேர் மார்க்கெட் வந்து கடந்த ஒரு வாரத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து எப்படியோ ஒரு வகையில் மேலே ஏறி வந்துட்டான். யாராரே என்னமோ சொன்னாங்க, இருந்தாலும் எப்படியோ ஒரு மாதிரி மேலே ஏறி வந்துட்டான். இனிமேல் என்னையே பண்ண போகிறேன், இவ்வளோ பாயிண்ட் ஏறி வந்துட்டே அப்படின்னு கேட்டால், எல்லாம் மேலே இருக்கிற அந்த அமெரிக்காரன் பார்த்துக்குவோம் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் அப்படின்றது வந்து இப்போ ஒரு நல்ல வீக்லியில் பார்க்கும்போது நல்ல ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்குது. இங்கிருந்து மேல் நோக்கி போனால் இன்னுமே ஒரு 1000 பாயிண்ட் ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. 18,500 கூட வரலாம், அல்லது 18,200 கூட வரலாம். எல்லாமே யார் கையில் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் எதுவும் கிடையாது, எல்லாம் அமெரிக்கக்கார கையில் தான் இருக்கு. அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ எதா இருந்தாலும் இனி அவன் தான் முடிவு பண்ணணும். சரி, அமெரிக்க காரன் கையில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா, அவனுடைய பேங்குகளை அவனே முடிச்சு விட்டான். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஃபினான்ஷியல் சிஸ்டம் சரியில்லாதனால நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய பேங்குகளில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்டோ அல்லது ஒர்க்கிங் கேபிட்டலோ வச்சுருந்தாங்கன்னா, அதையே அங்கேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேறு சில நல்ல பேங்குகளுக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து இருக்கக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை தூக்கி சைனாலேயோ இந்தியாலேயோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேலே கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முதல் காரணம். அப்படி ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாரினர்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் வாங்கினாங்கன்னா 1000 பாயிண்ட்கள் ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது ஃபாரினர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது, இப்போ நம்ம ஏப்ரல் மாதம் வந்து 1600 கோடி வாங்கியிருக்காங்க, அது பரவாயில்ல. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 22,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, நவம்பர் மாதம் 22,000 கோடி. அதாவது ஒரு பங்கு பணத்தை போட்டு மூணு பங்கு பணத்தை எடுத்துகிட்டு போகிற ஆட்கள் தான் ஃபாரினர்ஸ். அவங்க ஒன்றும் தர்ம பிரபு கிடையாது. வாங்க வச்சுங்க, இந்தியா ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள் ஒன்றது பணத்தை போடுறோம், எல்லாம் சந்தோஷமாக இருங்கன்னு அப்படின்னு பணங்க கூடிய தர்ம பிரபு கிடையாது. அவங்கெல்லாம் பணத்தை வாங்கிட்டு ஓடி போகிற ஓடக்கூடிய பிரபுக்கள் தான் அவங்கெல்லாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நவம்பர் மாதம் 22,000 கோடி பணத்தை போட்டுட்டு அதை எப்படி நேக்காக விற்று விட்ருக்காங்க பார்த்தீங்களா, எத்தனை கோடிக்கு விற்று விட்ருக்காங்க, 60,000 கோடிக்கு பணத்தை விற்று விட்டுருக்காங்க. ஸோ ஒரு பங்கு பணத்தை போட்டுட்டு மூணு பங்கு பணத்தை எடுத்துகிட்டு கூடக்கூடிய ஓடி பிரபுக்கள் தான் அவங்க, தர்ம பிரபுக்கள் கிடையாது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல கூர்ந்து என்ன கவனிக்கணும், நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம் போன வருஷம் என்னாச்சு, அவங்க பணத்தை கம்மியாக விற்ற சமயத்துலேயும் பணம் அதிகமாக போட்ட சமயத்திலும் என்னாச்சு அப்படின்ற நம்மளுடைய மார்க்கெட்டை போய் அளந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நவம்பர் மாதம் எடுத்துக்குவோம். ஸோ நவம்பர் மாதம், அக்டோபர் மாதம், இதுதான் அக்டோபர் மாதம். இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிக குறைவாக தான் விற்றுருக்காங்க, அதனால் மார்க்கெட் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருந்திருக்கான். இந்த நவம்பர் மாதம் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய வாங்கியிருக்காங்க. நிறைய வாங்கினது என்னாச்சு, மார்க்கெட் வந்து உச்சத்துக்கு போயிடுச்சு. கீழே லோ ரேட்லேருந்து 16,600 18,800 2,000 பாயிண்ட் ஏற்றி விட்டுருக்காங்க. 2,000 பாயிண்ட் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து, நவம்பர் முடிஞ்சுது, அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, விற்று விட்ருக்காங்க. எத்தனை கோடி விற்று விட்ருக்காங்க, கிட்டத்தட்ட 60,000. இது வந்து எவ்வளவு நுணுக்கமாக நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. ஒரு பங்கு பணத்தை போட்டு மூணு பங்கை தூக்கிட்டு ஓடுறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கா, ஏன்னா நம்ம வந்து நாக்கு மேலே பல்லு போட்டு பேசக்கூடாது. இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா, தொடர்ந்து விற்றுக்கிட்டே வந்திருக்காங்க. எப்போ, மார்ச், ஏப்ரல் 2002, மே 2022, ஜூன் 2022 விற்றுட்ருக்காங்க. மறுபடியும் ஒரு 22,000 கோடி அப்படின்றது எப்போ போட்டிருக்காங்க, ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் சேர்ந்த கணக்கில் ஜூலை மாதத்தில் தன்னுடைய விற்பனையை குறைச்சிட்டு ஆகஸ்ட் மாதத்தில் வாங்கிட்டு வாங்கின பணத்தை மறுபடி வித்து விட்டுட்டாங்க. மறுபடியும் ஒரு 22,000 கோடிக்கு பிடிச்சி, இந்த தடவை 1:1, எவ்வளோ கோடி வாங்கினாங்களோ அவ்வளோ கோடிக்கு பிடிச்சி வித்து விட்டுட்டாங்க. ஸோ அப்போ ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுது, ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஜூலை. ஸோ ஜூலையில் வந்து அதிகமாக விற்கவில்லை. ஆகஸ்ட்டில் 20,000 கோடி பணம் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பணமும் போட்டதுக்கப்புறம் அடுத்த மாதமே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே பார்த்தீங்களா, செப்டம்பரில் பிடிச்சி வித்து விட்டுட்டாங்க. ஸோ எப்படி கேம் பிளே பண்ணுறாங்க பாருங்க, பாருங்க, கரெக்டாக செப்டம்பர் மாதம் ஷேர் மார்க்கெட் கும்பா பாடி உளுந்து விட்டான். அப்போ இப்போ என்ன நடக்குது, இப்போ நம்மளுக்கு 1000 பாயிண்ட் ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் அவங்களுடைய விற்பனையை குறைச்சிருக்காங்க, சரிங்களா. இப்போ ஏப்ரல் மாதம், ஏப்ரல் மாதமும் அவங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு 20,000 கோடி பம்பிங் பண்ணினாங்க அப்படின்னாக்கா, இங்கிருந்து ஏற 2,000 பாயிண்ட் கணக்கு 16,800 மேலே ஏறி வந்தான்னா
18,800 வந்த உடனே அவனுக்கு முன்னாடி நம்ம வித்துப்பிட்டு ஓடி போயிடணும். நண்பர்களே, இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்பவுமே லிஸ்ட்லேயே இல்லாத அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அறிவுபூர்வமான ஒரு இன்வெஸ்டர் ஷேர் மார்க்கெட்டில் அவருடைய வாழ்க்கையை எப்படி கடத்துவார்னு பார்த்தீங்கனாக்கா, ஏதாவது ஒரு பென்னி ஸ்டாக் இருக்கும், 10 ரூபா ஸ்டாக் திடீர்னு 50 ரூபா 100 ரூபாயின்னு போகும். அப்போ வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்திருப்பாங்க, நீ ஏறி இறங்கு. ஆனால் அதை பற்றி, அந்த பென்னி ஸ்டாக்கை பற்றி கொஞ்சம் கூட கவனிப்பே கொடுக்காம அவங்க பாட்டுக்கு எப்போவுமே ஃபோக்கஸ்டாக இந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங். சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லாம் 5 வருஷமாக 10 வருஷமாக படுத்து கிடக்கு. அது போன்ற நீண்ட காலமாக இண்டெக்ஸ்கள் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங், எப்போவுமே லாபம் சம்பாதிக்கக்கூடிய ப்ளூ சிப் கம்பெனிகளை தான் தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த ஸ்டாக்குகளை மட்டும்தான் அவங்களுடைய முதலீடு இருக்கிற மாதிரியே பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிஐடி டெக்னாலஜி அப்படின்ற கம்பெனி நல்லா அருமையாக மேலே வந்துகிட்டே இருந்தான். இங்கே பார்த்தீங்களா, நல்லா அருமையாக மேலே வந்துட்டே வந்திருந்தான். பட் டெக்னிக்கலி இந்த இடத்துல மிக ஒரு அழகான ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் படுக்க போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியும். அந்த மொமெண்டமில் யாருக்குமே தெரியாது இது கரெக்டாக இந்த இடத்துல செல்லிங் வருது அப்படின்ட்டு. பட் எவனோ ஒருத்த வந்து நல்லா ஒரு அருமையான செல்லிங் நியூஸ் கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் அனலிஸ்ட் செல்லிங்னு சொன்னதுக்கப்புறம் 950 இப்போ 800 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ இது போன்ற ஷேர்கள் தொடர்ந்து மேலே ஏறிட்டு இருக்கும்போது இது ஒரு பேப்பர் ப்ராஃபிட்டாக பார்க்க மாட்டாங்க. ஓஹோ ப்ராஃபிட் இவ்வளோ இருக்கா, சரிப்பா அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சோண்டு புக் பண்ணுவாங்க. இங்கே 100 ஷேர் வாங்கியிருக்காங்களா, இங்கே ஒரு 20 ஷேர் 50 ஷேர்னு பிடிச்சி ப்ராஃபிட் புக் பண்ணி விட்ருவாங்க. இல்லைன்னா மேலே போக போக ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ், முதல்ல இங்கே வாங்கியிருக்காங்க, அடுத்தது அவன் இங்கே போயிட்டான்னா அவங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து இந்த அவங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ்க்கே மாற்றிடுவாங்க. அடுத்தது அவன் இங்கிருந்து இங்கே மேலே போயிட்டான்னா அப்போ இதனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் எது வரைக்கும் வந்திருக்கு, இங்கே வந்திருக்கானா, அப்போ அங்கே தூக்கி அதனுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்றத மாற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராஃபிட்டை கண்ணில் பார்த்துட்டு ஒரு நாள் கூட விட்டுட்டு போக மாட்டாங்க. ப்ராஃபிட்னு ஒரு இடம் பார்த்துட்டாங்கன்னா ஒன்றா காஸ்ட் ப்ரைஸுக்கு அவங்களுடைய ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவாங்க, இல்லைன்னா மேலே ப்ராஃபிட்டில் கொண்டே ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவாங்க. அவங்களுடைய மிகப்பெரிய திறமை என்ன தெரியுங்களாங்க, பயப்படுறதே கிடையாது. அவங்களுக்கு பயம்னா என்னன்னே கிடையாது. ஷேர் மார்க்கெட் கீழே போகும்போது நம்ம அத்தனை 1000 பாயிண்ட் போயிடுமோ 5000 பாயிண்ட்டுமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க போய் எதை வாங்கலாம், அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை எப்படி ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்டிமிசமாக, சரி ஓகே பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் எப்போ மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்டிமி. இப்போ வாரன் பஃபெட் கூட கடந்த மீட்டிங்கில் என்ன சொன்னார், நான் அமெரிக்காவினுடைய சிஸ்டம் மேலே இன்னுமே நான் முழுமையான நம்பிக்கையாக இருக்கேன், நான் இப்போ நடக்கிற பல பிரச்சனைகள் நான் பார்க்கல, இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அவர் இருப்பாரா இல்லையானே தெரியாது, பட் அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வரக்கூடிய சிற்சில பிரச்சனைகள் நான் பார்க்க விரும்பலை, இது பணம் காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த மூணு பாதைகள், மூணு ஃபிலாசபி அப்படின்றத அவங்க பெரும்பாலும் ஃபாலோ பண்ணக்கூடியது. இதை நம்மளும் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு வெற்றி அப்படின்றது இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். நண்பர்களே, வீட்டில் நம்ம வச்சிருக்கிற சில ஜாமான்கள்லாம் வந்து பழசாயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டு பேர்ச்சி மூலம் வாங்குவோம் அந்த காலத்தில். ஆனால் இப்போ பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் நல்லா இருந்த ஷேர்கள் வந்து இப்போ கீழே உளுந்து கிடந்ததுனா இப்போ 1 கிலோ பேரிச்சி மலை என்ன விலை, அதை கூட வாங்க முடியாத நிலமையில் இருக்குது. இந்த ரிலையன்ஸ் கேபிட்டல் என்னமோ லாஸ்ட் ட்ரேடிங் பொறுத்து இது வந்து கிட்டத்தட்ட அப்பர் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, சரிங்களா, 40 பைசா ஏறி. பட் இருந்தாலும் இவனுடைய 5 இயர் டேட்டா அப்படின்றது எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே 500 ரூபாய்க்கு இருந்தவன் கீழே வந்து 8 ரூபாயிலிருந்து 8000 ரூபா போனால் என்ன, 8000 ரூபாயிலிருந்து 9 ரூபா வந்தால் என்ன, 1 கிலோ பேரிச்சி மலை கூட வாங்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இது போன்ற ஷேர்கள்லாம் வந்து நம்மளுடைய உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு ரொம்ப ஆபத்தானது. நண்பர்களே, இங்கே பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்படியோ இத்தனை பாயிண்ட் மேலே ஏறி வந்துட்டோம், அடுத்த வாரம் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்னு நமக்கு தெரியினாலும் நம்ம ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஒரு ஸ்விங் ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு ஸ்விங் என்னென்னா இதுதான் ஒரு ஸ்விங், அதாவது இது வரைக்கும் ஒரு ஸ்விங், சரிங்களா, இதுக்கப்புறம் மறுபடி இப்படி வந்துச்சுன்னா இது அடுத்த ஸ்விங். ஸோ இப்போவே நம்மளுக்கு 2 ஹை கிடச்சிருச்சா, 3 லோ கிடச்சிருச்சா, அப்போ இப்படி கோடு போட்டோம்னா இது அடுத்த ஸ்விங் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ அந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்விங், அந்த ஸ்விங் அப்படியே அடுத்த தடவை மறுபடி ஒரு இடம் ஃபார்ம் ஆயிருக்கான்,
மறுபடியும் ஒரு இடம் ஃபார்ம் ஆயிருக்கா, மறுபடியும் அதை பின்பற்றினா கண்டிப்பா இங்கிருந்து கும்பா பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்விங் அப்படின்ற சொல்லுது. பட் அதுவே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் தான் நம்ம பெரும்பாலும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம்ல இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனுக்கு மிக அருமையா வந்து இருந்துகிட்டு இருக்கா, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதே ஸ்விங்கை வந்து நம்ம லாங் டேர்ம்ல பாக்குறோம்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்விங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா நம்மளுக்கு ஒரு 18,000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ ஷார்ட் டேர்ம்ல ஒரு குறிப்பிட்ட நம்மளுக்கு என்னங்க, இங்கே 100 ஷேர் வாங்கினோம்னா இங்கே 50 ஷேருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி விட்டு போயிட வேண்டியதானுங்க. ஏன் அப்படின்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட்டுகளை புக் செய்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இங்க பாத்தீங்களா, இவர் ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, இவர் ஒரு இன்டெலிஜென்டான இன்வெஸ்டர், இவர் என்ன பண்ணிருக்காரு, உள்ள 100,000 ரூபாய் பணத்தை போட்டிருக்காரு. ஓகே, அவருடைய முதலீடு இந்த 100,000 ரூபாயில ஒரு 60,000 ரூபாய் வித்து விட்டுட்டார். அந்த வித்து விட்டதுனால அவருக்கு எவ்வளவு பணம் கிடைச்சு பாத்தீங்கன்னா 16,000 ரூபாய் ப்ராஃபிட். சூப்பர், 60,000 ரூபாய்க்கு 16,000 ரூபாய் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் இன்னும் 40,000 ரூபாய் அவர் உள்ள லாக் ஆகி தான் கிடக்குது, அது -3,000. அது எப்போ மேலே வருது, அப்போ லாபத்தை புக் பண்ணிட்டு போக வேண்டியதானே, நல்ல அருமையான வாய்ப்பு தான் இது. அடடா நண்பர்களே, சந்தோஷமான விஷயங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஒரு நண்பர் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு 675,000 போட்டிருந்தா ஒரு 16,000 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்றாரு. ஸோ மார்க்கெட்ல கொஞ்சம் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு, கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்றதில்ல, அதாவது அவங்க அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து அவங்களுடைய கோல்டு அப்ஜெக்டிவ் பொறுத்து பண்றதுல தப்பில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, சீக்கிரம் அதான் நீ வந்து வோடோஃபோன் ஐடியா 30, அதாவது கவர்மெண்ட் 30% வாங்குச்சு அந்த ஐடியால இருந்து அந்த 30%. ஆனா இது அதான் நீ வாங்குமா என்னன்னு தெரியல, அவங்களுக்கு எப்படி ஒரு 50,000 கோடி 100,000 கோடி அவங்களுக்கு சும்மா இந்த 1-2 பிடிக்காது. இந்த ஐடியா குரூப்புக்கு அவங்க சொன்னாங்க, அவங்ககிட்ட ஓப்பனாக இருக்கக்கூடிய கடன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சும்மா 5,000 கோடி 10,000 கோடிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் கடனை வந்து ஏதாவது 50,000 கோடி 100,000 கோடின்னு சொல்ல போகிறாங்க. அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதானிகிட்ட இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. எது எப்படியோ இந்த 30% ஷேர்ஸ் அப்படின்றது வாங்குறது யாருனாலையுமே வாங்க முடியும் தான், அது கொஞ்சம் சீப்பான ரேட் தான். பட் அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஏகப்பட்ட கடன் இருக்கே, அந்த கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்றைய தகவலும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.